ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. தேர்தல் நேரங்களில் வாழ்ந்து மறைந்த சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவத்தோடு பலர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை நாம் பார்த்திருக்கிறேன். அப்படித்தான் நாங்கள் அனைவரும் போற்றி புகழ்பாடி வணங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவத்தில் ஒருவர் தன்னை மாற்றிக்கொண்டு பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அவர் மேலேயும் தப்பு, நான் வந்து சரின்னு சொல்ல மாட்டேன். அவர் ஏன் இப்படி புத்தி போச்சுன்னு தெரியல. பழனிசாமி காலில் விடுறார் அவர். அங்க பக்கத்துல முன்னாள் அமைச்சர்கள் வேற நின்றுட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் தடுத்து நீ தலைவர் வேடத்தில் இருக்க, தலைவர் மாதிரி இருக்க, நீ வந்து காலில் விடக்கூடாது, தப்புன்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கணும். ஆனா அதை அவர் ரொம்ப என்டர்டெயின் பண்ணி நம்ம பாலம் பழனிசாமி ஒரே ஹாப்பியா எம்ஜிஆர் காலில் விழுந்துதான் வரவேற்கிறார்னு நினைக்கிறேன். பாருங்க, அதை பத்தி தொட்டு கூட தூக்காம ஜாலியா இருக்கார் அவர். உங்களுக்கு பத்திரிகைக்கு ஒரு பெரிய சரித்திரம் வாய்ந்த வரலாற்றை நினைவு கூற விரும்புகிறேன். நீலகிரியில் ஒரு தடவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சுற்றுப்பிரயாணம் செய்த பொழுது அப்பெல்லாம் அந்த சபரிமலை சாமிகள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாமி வேட்டி கேட்டிருந்தவர் அவரை மறந்து தலைவரை பார்த்தோன்னே காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்த உடனே நம்ம பிரஸ் எல்லாம் எடுக்குது போட்டோ அது இதுன்னு. சாமி காலில் விழுந்ததா எல்லாரும் பார்ப்பாங்களே நினைச்சாரு, நம்ம தலைவர் தெரியாது. இது நடந்த உண்மை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த சபரிமலை சாமி காலில் விடுறார். திரும்பி பிரஸ் எல்லாம் வச்சுட்டு பப்ளிக் விட கீழே விடுறார், காலில் விடுறார். அதுக்கு பின்னாடி அவரை கூட்டு கண்டிக்கிறார். எப்பா நீ மாலை போட்டிருக்க, நீ சாமின்னு எல்லாரும் உனக்கு கூப்பிடுறாங்க, வணங்குறாங்க. சபரிமலைக்கு போறேன்னு சொல்ற பொது வாழ்க்கையில் இருக்கேன், சாமி காலில் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தெரியாதே உனக்கு, அதனால தான் நான் வேற வழி இல்லாமல் உன் காலில் விழுந்தேன்னு சொல்றேன். இப்படி வாழ்ந்து மறைந்த தலைவர். ஏன்னா பழனிசாமிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெரியாது. அவர் பார்த்து இருக்க மாட்டார், பேசி இருக்க மாட்டார். ஏன்னா இவர் சின்னம்மா சசிகலா காலில் விழுந்து ஏமாத்தி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சொல்ற மாதிரி வந்தவர் தானே. இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்து அழகு பார்க்கிறார். நீட்டு பிரச்சனை எழுந்த பொழுது நான் பொய் சொல்ல விரும்பவில்லை, புரட்சி தலைவி எனக்கு முன்னால் இருந்த தமிழகத்தினுடைய முதல்வர் அம்மையார் அவர்கள் இப்படிதான் பேசினார். நீட்டுக்காக போராடினார், தொடர் போராட்டம் நடத்தினார், நீட்டு வேண்டாம் என்று சொன்னார், ஒரு வருஷம் எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்தார். அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மாவை பாராட்டி பேசுகிறார். நாவலருக்கு சிலை எடுக்கிறார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, நம்ம பெரிய மனுஷனுங்க இந்த கட்சியில ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போனா, ஏற்கனவே 9 மாவட்டத்தில் 90% தோத்தாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லுவோம். இப்போ மெட்ராஸில் போய் சொன்னார்ல, 934 கிலோமீட்டர் என்னவோ நான் வடிகால் கீழே தண்ணி இறங்குற மாதிரி வாய்க்கால் கட்டியிருக்கேன், 1000 கோடி செலவு பண்ணி ஸ்மார்ட் சிட்டி சிட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், புயல் வந்தாலும் மழை வந்தாலும் என்ன வந்தாலும் தண்ணியே தேங்கி நிற்காது சொன்னவர் பழனிசாமி. அது மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சி ஊரக தேர்தலில் என்னதான் பண்ண போறேன் சொல்லு அப்படின்னா, அதை விட்டுட்டு வாயில வந்ததெல்லாம் பேசுறது
எல்லா இடத்துக்கும் போனா ஒரே நாடு, ஒரே நாடு, அப்புறம் ஒரே ஒரே தேர்தல், ஒரே நாடு. நான் இந்த பிரஸ் மூலமா சொல்றேன், பழனிசாமி பழனிசாமி உனக்கும் சரி, வாடா போடான்னு பேசுற சிவி சண்முகத்துக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் கொண்டு வர முடியாது இந்தியாவில். ஏன்னா இப்ப 5 மாநிலத்துக்கு தேர்தல் போயிட்டு இருக்கு, அப்புறம் எப்படி கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. நீ நினைக்கிற மாதிரி என்ன, எத்தனை அமாவாசை? 27 அமாவாசையா? அமாவாசைன்ற பேரு சினிமாவில் பார்த்து ரசிச்சிருக்கோம், அதுக்கு பின்னாடி அமாவாசைன்ற பேரு யாருக்காவது பொருத்தமா இருக்குன்னா அது பழனிசாமி தான், வேற யாரும் கிடையாது. ஆகவே பழனிசாமிக்கு சொல்றேன், ஒரே தேர்தல் ஒரே நாடுலாம் சரியா வராது, ஒரே ஜெயில் சரியா வரும். ஒரே ஜெயில், இந்த ஒரே அதிருப்தி தான் திராவிட முன்னேற்ற கழகத்து மேலையும் முதலமைச்சர் மேலையும். தமிழ்நாடு பூரா மக்கள் கேட்கிற கேள்வி, புகழேந்தியை சேர்த்து இன்னும் ஏன் கைது செய்யவில்லை? கொடநாடு கொலை வழக்கில் ஏன் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கப்படவில்லை? சம்மன் அந்த நேரத்திலிருந்த டிஜிபி, அந்த நேரத்திலிருந்த ஹோம் செக்ரட்டரி, அந்த நேரத்திலிருந்த ஐஜி எல்லாத்தையும் விசாரணைக்கு உட்படுத்தணும்ல? ஹோம் மினிஸ்டர் பழனிசாமி தானே உட்படுத்தணும்ல? நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்றதா தமிழ்நாடு மக்கள் கேட்கறாங்க. டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் ரைடு விடுது, ரைடு விட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ரைடெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றதே கிடையாது. இதைதான் தமிழ்நாடு மக்கள் இவர்களை கைது செய்யவில்லை என்கின்ற அதிருப்தியோடு இருக்கிறார்கள். அது ஒண்ணுதான், தமிழ்நாடு முதலமைச்சர் மேலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மேலையும் மக்களுக்கு இருக்க அதிருப்தி விட்டா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை குறையே சொல்ல முடியாது. நாங்க உட்காந்து ஜாலரா அடிக்கிறேன், நான் திமுக போக போறேன் அப்படிலாம் எழுதுவாங்க, அது கவலை இல்லை எனக்கு. நான் உண்மைதான் பேசிட்டு இருக்கேன். இந்த கரும்பு இருக்கேன் சார், அதை சாறு புடிக்கிறதுக்காக உள்ள விட்டீங்கன்னா முதல் தர விடுவான், கொஞ்சம் சாறு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தர மறுபடியும் விடுவான், அப்போ பார்த்தீங்கன்னா பூரா அப்படியே பிசைஞ்சு அது ஒரு ஸ்கெலிட்டனாக வரும், எலும்பு தோலா, அப்பயும் விட மாட்டான். மூணாவது தர விடுவான், பவுடராக வரும். அதுபோன்று தமிழ்நாட்டை கூறு போட்டு கொள்ளையடித்த கூட்டம் தான், அம்மா பெயரையும் தலைவர் பெயரையும் சொல்லி கொள்ளையடித்த கூட்டம் தான் இந்த பழனிசாமி கூட்டம். ஆனால் இந்த அரசு இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு, வடா போடான்னு பேசுறான். இப்பதான் வரும்பொழுது ஒருத்தர் காமிச்சார், நண்பர் காமிச்சார், குமார் வந்து தலைவருடைய சொத்துக்கள் எல்லாம் பாதுகாத்து பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த போட்டோவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணில் தண்ணீர் விடாத குறையா டிவிலையும் மற்றதையும் சொல்லணும்னு சொன்னார் வைத்தியநாதனும். அப்படிதான், ஆகவே இந்த மேற்கு வங்கம் போல சட்டமன்றம் உடைக்கப்படும்ன்றார். உங்கள்கிட்ட கவர்னர் தனியாக சொன்னாரா? சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகரை விட அது அதிகாரம் படைத்தவர் கவர்னர், அதுதான் கான்ஸ்டிடியூஷன். எப்போ இந்த கவர்னர் இவர்கிட்ட சொன்னார் சட்டமன்றத்தை முடிக்கிடுன்னு சொல்லி? அது நடக்க போகிறதில்ல. நேற்றைய தீர்ப்பு மேற்கு வங்காளத்தில் உள்ளாட்சி தேர்தலில் முழுவதுமாக வெற்றி, ஸ்வீப் தீதி, அதுதான் நடக்குது. மம்தா பானர்ஜி ஸ்வீப் பண்ண மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ண போறத யாராலையும் மாற்ற முடியாது என்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் வேற யாரும் கிடையாது, அதுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் அவருடைய தலைமை தான் காரணம். இந்த தலைமை சேஞ்ச் ஆனா எல்லாமே சரியா போயிடும். அது வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஆட்சி 27 மாசம்தான் சொன்னா, ஆட்சி 27 மாசம்தான் சொல்லி சொன்னா அமாவாசையா? இந்த அமாவாசைக்கு பின்னாடி இந்த ஆட்சி போட்டுருந்தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரு தெருவா போய் இந்த வீணா போன தினகரனுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர் தலைவலி இந்த தலைவர்லாம் சொல்லி இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த நேரம் நான். ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கர்நாடகா வரைக்கும் கூட்டு போயிருந்தது உங்களுக்கு தெரியும். மொத்தமா 38 சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவி தினகரன் பார்த்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 98-99 எண்ணிக்கை. இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் அந்த நேரத்தில், அதுதான் குறிக்கோளா இருந்தது. இன்னைக்கு கவிழ்த்திருவோம், நாளை கவிழ்த்திருவோம், நாளை மறுநாள் கவிழ்த்திருவோன்னு. நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார் ஆட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு வர தயாராக இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா டிவிலையும் டெலிகாஸ்ட் செய்யும், புறவழி வழியாக நான் வருவதற்கு தயாராக இல்லை.
தேர்தலை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் சொன்னார். அப்புறம் அப்படித்தானே வந்தாங்க. அப்புறம் ஏன் கவுக்கணுன்ற, ஜனநாயகத்தில் நம்பிக்கையே இல்லையா? இதை சொல்லி ஏமாற்றுவது. ஒரே ஒரு கேள்விதான் சார் திருப்பியும், பிஜேபியும் ஏடிஎம்கேக்கும் கூட்டணி இருக்கா இல்லையா? அண்ணாமலை அழகா சொல்லிட்டார், இந்த அடிமைகளை நாங்கள் பத்திரமா வச்சிருக்கோம், இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்னாடி காட்டி விட்டுருவோம், திருப்பியும் நாங்கள் சேர்த்துக்குவோம். பழனிசாமிக்கு சேலத்தில் கோவம் வருது. நம்ம நிருபர் கேட்ட உடனே என்ன அப்படி கேட்கற, நீ கூட்டணி தான் இருக்கு அப்படிலாம் சொல்லுது, பிஜேபி விட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னா இந்த தேர்தலில் எப்படி ஓட்டு போடுவாங்க ஜனங்க? இதுதான் இன்றைய சூழ்நிலை. ஆகவே மக்களிடத்தில் நாடகம் ஆடுகிறார்கள். அது பன்னீர்செல்வம் துணை போறாரு அண்ணன் ஓபிஎஸும், இவர் சிஎம் ஆகிறது என்னென்ன பண்ணார்னு தெரியும், யார் பண்ணை வீட்டுக்கு போனாரு, எத்தனை அமைச்சர்கள் போனாங்க. இன்னைக்கு நிலை தடுமாறி பேசுறாரு இல்லைங்க, வாடாப்பாடான்னு ஒரு அமைச்சர், அவர் கூட போனது, தங்கமணி வேலுமணி போனது, எவ்வளவு செலவு பண்ணாங்க, ஓட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க எல்லாம் தெரியும். இன்னைக்கு அஇஅதிமுகவில் நிற்கிற கவுன்சிலருக்கு இந்த கொள்ளையடிச்ச பணத்தில் எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு நீங்களே கேளுங்க. பழனிசாமியை ரொம்ப சீப்பாக போயிட்டாங்க. ஏடிஎம்கே தொண்டர்கள்னா அவ்வளவு சீப்பாக தெரிகிறாங்க. சென்னையில் எந்த மாவட்ட செயலாளரும் பழனிசாமி பேச்ச கேட்கறது இல்லை. தேதி இருந்தால் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி சொல்கிறேன் நான் பார்க்குறேன், ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தேதி இருந்தால் மாதிரி சொல்லுங்க. அதில் இந்த கட்சி போயிடுச்சுங்க, கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. ஒரு பொறுப்பாளர் கூட இல்லைன்ற, ஒரு பொறுப்பாளர் கூட போடலை. எப்பயும் இது மாதிரி நடந்ததே இல்லை தேர்தல். அம்மா இருந்தால் பொறுப்பாளர் போடுவாங்க, பொறுப்பாளர் இருப்பாளர்னா இங்கே உள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க மாவட்ட செயலர். இதெல்லாம் நோ பிஸ்னஸ், நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் கேண்டிடேட்டை சொல்கிறோம், நாங்கள் நடத்திக்கிறோம், நீ வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த 2021 தேர்தல் அறிக்கையில் எக்கச்சக்கமாக இருந்தது, சிலிண்டர் தரோம், முதியோர் பென்ஷனை ஜாஸ்தி பண்ணுறோம், கேஸ் ஸ்டவ் தரோம், அது எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போனால் ஒரு மணி நேரம் ஆகிடும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருந்தது. ஆனால் மக்கள் அதையெல்லாம் காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டாங்க, பழனிசாமிக்கு ஓட்டு போடல. இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த 6 மாதத்தில் அது பண்ணல இது பண்ணல, இந்த கவர்மெண்ட் பண்ணல அந்த கவர்மெண்ட் பண்ணலன்றார். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், உன்னுடைய நம்முடைய அப்போ நாங்கள் இருந்த தேர்தல் அறிக்கையில் பழனிசாமி சொல்லியிருக்கிறது, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம், மத்திய அரசை வலியுறுத்துவோம். எத்தனை தடவை போய் மத்திய அரசை வலியுறுத்துனீங்க? இதற்காக எத்தனை தடவை போய் கவர்னரை பார்த்தீங்க சொல்லுங்க சார், உண்டா? அம்மா இறந்த பின்னால் லேப்டாப்பு, விலையெல்லாம் அரிசி, விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர், பென்ஷனு, முதியோர்களுக்கு தாலிக்கு தங்கம், இப்படியே சொல்லிட்டு போகலாம், சைக்கிள், மருத்துவ வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கல்ல. 4 வருஷத்தில் பழனிசாமி என்ன பண்ணார் நான் கேட்குறேன். 4 வருஷத்தில் ஒன்றே ஒன்று தான், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு லாயருக்கு உதிச்சது 7.5% மருத்துவ இடஒதுக்கீடு. நம்ம செஞ்சதை நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு விரும்பலை, ஆனால் அதை இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது, அதை இந்த அரசு புறக்கணிக்கவில்லை. ஆகவே இன்னும் இந்த நிமிடம் வரை அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொத்தடிமையாக இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து ஏமாந்து விட வேண்டாம், பிஜேபியும் அதிமுகவும் வேறு இல்லை. நீங்கள் அஇஅதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பிஜேபிக்கு போடுகிற வாக்கு, அதுக்காக தான் சொன்னேன். அதனால குரங்கு கையில் பூமாலை மாட்டின மாதிரி ரெட்டையில் மாட்டிச்சு. ஸோ அதனால் தலைவர் கொடுத்த சின்னம் அதெல்லாம் இப்போ பார்க்க வேண்டியதே இல்லை. ஜனநாயகத்துக்கு ஒரு இழுக்க ஏற்படுத்த மொத்தமாக முடிவு செய்கிற தேர்தலாக இந்த உள்ளாட்சித்துறை தேர்தல், உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அமையும், ஒட்டு மொத்தமாக முடிவு பண்ணும். இந்த 2 பேரும் இனிமேல் தலைவர்களாக தலை நிமிர்ந்து தமிழகத்திலே வர முடியாத நிலை ஏற்பட போகிறது, அதுதான் உண்மை. இன்னைக்கு
சார், இப்ப நீங்க அதிமுக வெளியே வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அதிமுக வந்து பாஜக கூட தொடர்ந்து குறிச்சு பேசிப்போம், எலெக்ஷன் நேரத்துல திமுக ஆதரவு பண்ற மாதிரி ஒரு பரப்பு ஈடுபடுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதிமுக விட்டு நான் வெளியில் வரலிங்க, காரணமே இல்லாமல் நீக்கப்பட்டேன். வெளியில் வந்த பின்னாடி நீக்கப்பட்ட காரணத்துக்காக கிரிமினல் டிஃபர்மேஷனை போட்டு நம்பர் ஒன் அக்யூஸ்ட் பழனிசாமி, நம்பர் டூ அக்யூஸ்ட் பன்னீர்செல்வம், தட் இஸ் பெண்டிங் பிஃபோர் ஆனரபிள் ஹைகோர்ட். ஐ வெயிட்டிங் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட், நல்ல தீர்ப்பு வரும். வந்த பின்னாடி அந்த கோர்ட்டில் வந்து நின்று தான் ஆகணுன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். இன்றைக்கி கேஸ் வந்தது, அடுத்த மாதம் 15ஆம் தேதி அந்த கேஸ் அட்ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையில கேஸ் வந்தது. ஏற்கனவே நீங்க பல இடங்கள்ல சொல்லிருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமிய வந்து விரைவில் உணர்ந்து கொள்வார் ஓ பன்னீர்செல்வம் எங்க அண்ணன் அப்படின்னு பல இடத்துல சொன்னீங்க. இப்போ வந்து ரெண்டு இடத்துலயுமே ரெண்டு பேருமே நீங்க அக்யூஸ் பண்ணீங்க ஒரே ஜெயில் தான் அப்படின்ட்டு. கூடவே நீங்க வந்துட்டு திமுக ஆட்சி மேல எந்த குறையும் இல்லை அப்படின்றீங்க, திமுக இணையத்துக்கான சாத்தியம் இருக்கா சொல்ல முடியாது உண்மையா? திமுக இணைய போனீங்களா? இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை சார். நான் அந்த டிசிஷனுக்கு வரவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தலைமை தூக்கி எறியப்பட வேண்டும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கேருந்து அகற்றி விட்டு தான் அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். ஆனால் பெரியார் பேர் வச்சு என்னுடைய தந்தையார் 6 தடவை மொழி போராட்டத்திற்காக சிறை சென்று இப்படி தான் திராவிட இயக்கத்தில் ஊறி வளர்ந்தவர் நான். என்னுடைய சொற்கள் செயல்பாடுகள் எல்லாமே மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கின்ற கட்சி ஆட்சி அதுதான் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வைகோ அண்ணா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், தோழர் திருமால் வல்லவர் விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் கட்சி, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிகள்லாம் ஒரே ஸ்டாண்ட் தான். என்ன ஸ்டாண்டு? மதவாத சக்திக்கு எதிராக போராடுகிறோம்னு ஒரே ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ இல்லையோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. கொள்கை கோட்பாடோடு இருக்கிறார்கள், அதுதான் உண்மை. எல்லாரும் உங்களுக்கு தெரியும், மாறுறதில்லை. அதுலேருந்து எந்த லீடரும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை சார். இன்னும் கீழே இறங்கி நான் போகணும்னா அவர் பாருங்க எவ்வளோ கேவலமாக பச்சோதின்னு பேசுறது ஒரு சிஎம். அப்புறமா சைக்கிள் ஓட்டுறதுக்காக ஓட்டு போட்டோன்றாரு. பன்னீர்செல்வம் அண்ணனை பக்கத்தில் வச்சுட்டு டீ கடையை பற்றி பேசுறாரு. இதான் நியாயமா பேசலாமா? தப்பு இல்லைங்களா? சொல்லுங்க. அப்படிதான் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நான் கேட்குறேன், ஹீரோ போங்க, வீட்டுக்கு சைக்கிள் இருக்கு, சைக்கிள்லாம் இடமே இருக்காது. ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு 150 கிலோமீட்டர் சைக்கிளில் போகிறான். வெள்ளிக்கிழமை போய் மண்டே திரும்பி விடிகாலில் வந்துடுவாராம். சுச்சுவேஷன் இஸ் தட் ஃபாரின் கண்ட்ரிலாம் சிஎம் அழகாக நீட்டாக இருக்காரு, சைக்கிள் பிரிக்க முடியுது, அட்டகாசமாக போயிட்டு இருக்காரு. ஒன்றால் சைக்கிளும் தொட முடியாது, ஒன்றால் சைக்கிள்லையும் ஏற முடியாது. ஏன்னா ரெண்டு வீலும் பஞ்சராக இருக்கு. ஒரு வீல் பஞ்சர் பாமக, இன்னொரு வீல் பஞ்சரு பாரதிய ஜனதா கட்சி. அது தொடர்ந்து அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது சைக்கிள் ஓட்டினாரு, உங்கள் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அப்புறம் திமுக மீது எப்பயுமே கிடையாது சார். கைது செய்யாதது தவறுன்னு சொன்ன உங்களுக்கு சொன்னேன். கொஞ்ச நாள் அமமுகவிலிருந்து அந்த கட்சியை உண்டாக்கி எல்லாம் பண்ணோம். அதுக்கு பின்னாடி இங்கே வந்து சேர்ந்தேன். நான் கண்டினியூஸாக டெபேட்டில் உட்காந்துருக்கேன் எல்லா டிவிலையும். அது கவுண்டே பண்ண முடியாது, 1000 கணக்கில் போயிருக்கும். என்றைக்கும் நான் ஜாலரை அடித்து பேசுனது கிடையாது, தூக்கி வச்சு பேசுனது கிடையாது, அவங்கள்ட்ட போய் நான் நின்றதும் கிடையாது. எனக்கு அவசியமே இல்லை. அதில் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாணயமாக ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக பார்த்தா கொடுத்தார். ஆனால் காரணமே இல்லாமல் கட்சி விட்டு தூக்கிறது வெளியில் போகிறதுன்னு பாமகவுக்கு எதிர்ப்பாக ஃப்ளைட் விட்டு ஏரோட்டமில் வந்து நான் குரல் கொடுத்தேன். ஓபிஎஸ்ஸை கண்ணாபின்னான்னு பேசுகிறாங்க. இந்த கட்சி வந்து நாங்கள் இல்லைன்னா 20 சீட் கூட வந்திருக்காதுன்னு சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ். நியாயமானு கேட்டேன், என்ன சார் தப்பு? ஜனநாயக ரீதியில் என்னுடைய உரிமை குரல் எழுப்பினா அசை செய்தி தொடர்பாளராக என்ன சார் தவறு? எடுக்கவே இல்லை. ஆமா சார், எடுங்க. நானு சம்பத்து நாஞ்சில் சம்பத்துல வெளியே வந்துட்டோம்.
இருக்கு, இதெல்லாம் ஓகே. இப்ப தமிழக முதலமைச்சரை பத்தி சிறப்பா செயல்பட்டு இருக்காரு, சைக்கிள் ஓட்டுறாரு, ஓகே, இபிஎஸ் எதிர்க்கிறது தப்புன்றீங்க, எல்லாம் ஓகே, திமுக ஆதரவான நிலைப்பாடுலயும் பேசிட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி கட்சி இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அந்த கட்சி ஆப்போசிஷன் பார்ட்டியா தான் இருந்துச்சு. பராசக்தி வாழ்க, பராசக்தி சூப்பரா இருக்குன்னு அசம்பிளி உள்ளார போய் பேசலாமா? இந்த முதல்வர் சிறப்பா செயல்படுறாருன்னு மதுரையில போய் இதே பழனிசாமி பேசலாமா? சொல்லுங்க. அது மாதிரி தான் சார், நல்லது நல்லதுன்னு சொல்றோம், கெட்டது கெட்டதுன்னு சொல்றோம். இல்ல, இந்த நிமிடம் வரை நான் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கோர்ட் கேஸ் வர்டிக்ட் வரணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளை எந்த முடிவை வேணுமானாலும் நான் எடுக்கிறேன். இண்டிவிஜுவல் என்னுடைய முடிவு அது, அது தவறே இல்லை. அதை வந்து ஏன்னா ஒரு கட்சியில் நான் அமைச்சராக இருந்து, ஒரு கட்சியில் எம்பி அனுபவிச்சிருந்து, ஒரு கட்சியில் எம்எல்ஏவாக இருந்து ஏதாவது சம்பாரிச்சிட்டு ஒரு ஆள் வெளியில் போகிறான்னா கட்சிக்கு துரோகம். ஒன்றும் இல்லை சார், சாக்ரிஃபைஸ் தான் மிஞ்சிச்சு. என் சொத்தெல்லாம் அம்மா கொடுத்தேன் ஷூரிட்டியாக. இந்த லைஃப் பூரா நமக்கு சாக்ரிஃபைஸ் லைஃப் தான். அதனால் எந்த இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா விதத்துலையும் தகுதி இருக்கு. ஒரு கட்சி, அதாவது ஒரு பெரிய கட்சி சார், ஏடிஎம்கே பெரிய கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் பழனிசாமி, ஓகே, ரைட்டு. நீங்க தான் பாரதிய ஜனதாவோட தொடர்பு இல்லைன்னு அறிவிச்சிருக்கணும், போட்டோம், அவங்க அறிவிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் களத்தில், யுத்த களத்தில், தேர்தல் களத்தில் ஒட்டோ உறவோ இல்லை. நாங்கள் பிஜேபி எதிர்த்து நிற்கிறோம், அவங்களோட இனி சேரமாட்டோம். அதை தான் அந்த அம்மா சொன்னார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறை செய்துவிட்டேன், என் வாழ்நாளில் இனி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்ட்டார் பழனிசாமி? சாரி சாரி சாரி, நீங்க வந்து இன்னைக்கும் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் மற்றவங்களும் யார தலைவின்னு சொல்றாங்க? யார தலைவின்? இல்ல, அமமுக பத்தி கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அது வெற்றி வாய்ப்பை இழக்கும், வாக்குகளும் வரும். புரட்சி தாய் என்ன சொன்னாங்க, மாசம் ஆட்சி காலத்துல நீங்க இந்த ஆட்சி பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், அதனால கழகத்துக்கு வாக்களிங்க. உங்களை சார் ஊர்ல இல்லாம அம்மா கூட இருந்தோம், நாங்க வந்து நோக்கம் என்னன்னா குமாரசாமி புரட்சி தலைவர் காலம் அடைந்த ஒருத்த கண்ணியம் குறைவா காலம் கொடுத்து புரட்சி தலைவர் அவமதி கூட ஒரு காலமும் புகழேந்தி சரி நாங்களும் சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி இல்லாத வேற எந்த ஒரு தலைமையாக இருந்தாலும் மானத்தை இழக்க எந்த தலைமையும் இருக்கக்கூடாது. புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில, புரட்சி தாய் தலைமையில எடப்பாடி அன்னைக்கு சார் சொல்ல, எடப்பாடி தலைமை இல்லாம வேற எந்த தலைமையாக இருந்தாலும் என்ன சொல்றீங்க? சார்,
அவர் வந்து புரட்சி தலைவரோட வேடமிட்டு இருந்த ஒருத்தர். அவர் வந்து ஒருத்தரோட காலில் ஊறாரு. அது வந்து புரட்சி தலைவரை வந்து அவமதிக்கிற செயல். சரியா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மாவோட காலிலையோ இல்லை உங்கள் அப்பாவோட காலிலையோ இல்லை உங்கள் தலைவரோட காலிலையோ ஊழல் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து புரட்சி தலைவரோட வேடம் விட்டு எல்லாருக்கு முன்னாடியும் வந்து ஒருத்தர் காலில் போய் ஊறீங்கன்னா அது புரட்சி தலைவரை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். அதுதான் நாங்கள் சொல்கிறோமே தவிர காலில் ஊழல் தப்புன்னு சொல்ல. உங்கள் அப்பா அம்மா காலில் நீங்கள் ஊழலாம், நீங்கள் யார் மேலே மரியாதை வச்சுருக்கீங்களோ அவங்க காலில் ஊழலாம், ஆனால் புரட்சி தலைவரோட வேடம் விட்டு வந்து ஊழக்கூடாது. ஏன்னா அது புரட்சி தலைவருக்கு அவமானப்படுத்துகிற செயல் அது. சரிங்களா, நீங்க வந்து இது பாருங்களா. ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல நீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றீங்க. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு செகண்ட் சார் ப்ளீஸ். ரெண்டு பேரும் அமைதியா சார். நல்லதே நல்லதுன்னு தான் சொல்ல முடியும், கெட்டதே கெட்டதுன்னு தான் சொல்ல முடியும். நல்லவை நடந்தால் பாராட்டுவோம். நான் இப்போ உங்கள் எத்தனை பேத்துக்கு சொன்னேன் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க இந்த கவர்மெண்ட் தவறுன்னு சொல்லியிருக்கேன். நான் தப்பாக பேசுறேன்னா கிடையாது. ஆனால் அரசு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு விழா எடுக்குதுன்னா அதை வந்து பாராட்ட மனசு இல்லாமல் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி உட்கார்ந்துருந்தா நான் தயாராக இல்லை. நான் அதை பாராட்டுறேன் இல்லையா சார். திமுக துதிப்பாடல, திமுகவை துதி துதி துதின்னு அதிகமாக தூக்கிட்டு போய் வச்சு தான் பேசிட்டு இருக்கேன். நான் டினே பண்ணவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு திமுக இங்கே இல்லாமல் போயிருந்தா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துடும். எழுத்து நிக்கிறதுக்கு திமுக தான் நிக்கிறது. என்ன பண்ண முடியும்? இல்லை இல்லை வர இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள். திமுக ஆட்சியில் என்ன குறை நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் பதில் சொல்கிறேன். பரவாயில்ல, திமுக நானே பதில் சொல்கிறேன். சொல்லுங்கள் பதில் சொல்லட்டுமா? பதில் சொல்லட்டுமா? பதில் சொல்லட்டுமா? கொரோனா ஃபஸ்ட் வேவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொரோனா ஃபஸ்ட் வேவ், ஃபஸ்ட் வேவில் நிறைய டாக்டர் இறந்து போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணார்? பழனிசாமி 50 லட்சம் ரூபா தரேன்னார். முன்கள பணியாளர்கள் மருத்துவர்கள் எல்லாத்துக்கும் கரெக்டுங்களா? கொடுக்கவே இல்லை. 3 தடவை ராதாகிருஷ்ணன், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நம்ம ஹெல்த் செக்ரட்டரி ஐஏஎஸ் 3 தடவை ரிமைண்ட் பண்ணி லெட்டர் எழுதியிருக்கார். 3 தடவை ரெஸ்பாண்ட் பண்ணல. முதல்வர்னு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே திரு ராதாகிருஷ்ணனை கூப்பிட்டு அழகாக உட்காந்து பேசுறாரு. யார்? இப்போ இருக்க முதலமைச்சர். அதுக்கு பின்னாடி 25 லட்சம் ரூபாய் இறந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து போலீஸில் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க எலெக்ஷன் நேரத்தில். அந்த 4000 கொடுத்தாச்சு. இப்போ அவர் சார் என்ன கேட்குறாரு? இந்த கரும்பு கிரும்பு ஒழுங்காக கொடுக்குறேன்னு. ஆனால் அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க. இல்லை தவறு இருந்தால் அவங்க திருத்திக்க வேண்டியதான். அது இப்போ தானே கேட்குறீங்க பிரதர். நீங்கள் கேட்டால் தானே சொல்லணும். நானே கரும்புன்னு கையில் எடுக்க முடியுமா? கரும்பு நீங்க எடுத்தா தான் நான் எடுக்க முடியும். நான் கரும்பு நீங்க எடுத்தீங்கன்னா சக்கர ஊழலை பத்தி பேசுவேன். திருப்பி ஒருவேளை அதிமுகலிருந்து உங்களை நீக்கிட்டோம், நீக்கிறது சரிதான் அப்படின்னு வந்தா உடனடியாக அறிவாளி போய் நேரது வாய்ப்பு இல்ல. எனக்கு அஇஅதிமுக காப்பாற்றப்படணும்னா எல்லாரும் ஒருங்கா இணைஞ்சு போனாதான் முடியுன்ற ஒரு நிலைமை இருக்கு. உங்களுக்கு தெரியும். திருமதி வி கே சசிகலா என்கிற சின்னம்மா அப்போசிங் எதிர்த்தா இந்த பிரிவினை இருக்கிற எந்த கட்சியும் எங்கேயுமே எதுவும் பண்ண முடியாதுங்கிறது இந்தியா அறிஞ்ச உண்மை. ஆனால் எல்லாரும் ஒத்துப்போலான்னு தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாரும் சொன்னால் கூட ஆனால் அதை நம்ம பழனிசாமி ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை சார், உங்களை சார் நீங்கள் யாருக்கு பேர் வைக்கிறது? ஒரு நிமிஷம் சார் 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 சார்
ஒரு நிமிஷம், நீங்க நான் வந்து அவங்களோட தான் சார் இருந்தேன் சார், நான் தான் ஷூரிட்டி கொடுத்தேன் ஜெயில நாலு வருஷமா லோக்கல் கேரக்டர் நான் தான். அந்த அம்மாவுக்கு எல்லா 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 தெரிஞ்சு பேசுறீங்களான்னு புரியல எனக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயம் தயவு செய்து சொல்றேன் கேளுங்க. நான் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிரான முடிவு எடுக்கக்கூடிய ஆள், நான் ஓபனா சொல்லிட்டேன். இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு நாடுபுற 50 நாடுகள் உலகத்தில் இருக்கு, 200 மொழிகளுக்கு மேல குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கர்நாடகாவில் என்ன நடந்துட்டு நீங்க பார்த்துட்டு அது மாதிரி செயல்களை நம்ம பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு முடியாது. அதை இன்னைக்கு கண்டிக்கிறதுக்கு இந்த ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா சார், நமது இஸ்லாமிய சகோதரர்களாச்சே அப்படின்னு. மேரானாம் அப்துல் ரஹ்மான், மேரானாம் அப்துல் ரஹ்மான், மேரானாம் அப்துல் ரஹ்மான், உலகம் எதிராக ஒன்றே நின்றாலும் ஏமாற்றும் கனவை மாற்றுங்கள்னு தலைவர் சொன்னார். அப்படி பாடிய எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எல்லாம் முஸ்லீம்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை கண்டம் பண்ணி சொல்றாங்களா சார், ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்களா சார், என்னங்க பயங்கரமா கண்டம் பண்ணியிருக்கேன், யூடியூப் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன், அதுல நாளைக்கு கலையரங்கன்னு தயாரா இருக்கேன். எங்களுடைய 2 கண்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும், அதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. வேணா பிஜேபிக்கு ஜாலர் அடிச்சுட்டு இதை பத்தி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் பேசாம இருக்கலாம், நான் பேசுறதுக்கு தவறுதான் திமுக பேசல தவறு. மாற்று கருத்து இல்லை, மறுபடியும் தெரியும். அந்த குடநாடு கேஸில் சயான் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவர் தான் தூண்டி விட்டார்ன்றத சொல்லிட்டார் அவர். இன்ன வரைக்கும் கூப்பிட்டு கூட என்கொயரி பண்ணாமல் இருந்தால் என்ன தப்பு இல்லையா, அது சம்மன் இஷ்யூ பண்ண மாட்டாங்களா, விசாரணை பண்ண மாட்டாங்களா? ஒரு சாதாரண குற்றவாளி இன்னொரு ஆளை கை காமிச்சா விட்டுருவாங்களா சார்? இவர்களை கைது செய்யவில்லை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறாக இருக்கிறது என்பதை நாடு பூரா பேசிக்கிறாங்க. போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டு சார், இல்ல இல்ல அவர் தான் கேக்குறேன், நான் கேக்குறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு முதல்வரை பாக்கணுமா, எனக்கு ஒரு புரியல. இல்ல இல்ல இப்போ இல்ல ஒண்ணு இல்ல இல்ல முதல்வரை பாக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, இல்ல நானாவது போற வாங்க போலாம் ரெண்டு பேரும், என்ன தவறு வாட்ஸ் அ ப்ராப்ளம் நவ? அதான்
அவர் என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் தயவு செஞ்சு வாய்ப்பு கிடைச்சா இல்ல சார், நான் ஓபனா சொல்றேன், இன்னும் இன்னும் பெருசா துதிப்பாடுறீங்கன்னு சொல்லுவீங்க. நான் போற்றி வணங்குகின்ற சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை அரசு விழாவாக எடுத்ததற்காகவும், நாவலர் போற்றி வணங்கக்கூடிய தலைவர் பேரறிஞர் அண்ணா தம்பிவா தலைமையேற்கவா என்று அழைத்தவர், தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்ட நாவலருக்கு சிலை கண்டவர் இந்த முதல்வர். ஒன்று ஒன்று ரெண்டு. மூணாவது, நீட்டுக்காக அம்மா போராடினார்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கின்ற தலைவர். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர், எல்லோருக்கும் முதலமைச்சர். ஆகவே இதெல்லாம் செஞ்சிருக்காருல, எனக்கு ஒரு டைம் கிடைச்சதுன்னா போய் பாராட்டிட்டு வருவேன், நாங்களாம் போய் பாராட்டுவேன், பாட்டு தரோம். எடப்பாடி பழனிசாமியை கைது செய்ய சொல்லி ஒரு மாபெரும் போராட்டம் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் ரெடி, நானே போய் போராட்டம் நடத்துவேன்.